வணக்கம், இது உங்க டிவி பொட்டி ஷோ. நாங்க கோவை பிரதர்ஸ். கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க, நான் கோயா மொத்தோராளுங்க. ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் சீரியல் கில்லர். இந்த வாரம் சீரியல் கில்லர்ல நம்ம பார்க்க போறது தாய் வீடு. தாய் வீடு எவ்வளவு சீரியஸான சீனா இருந்தாலும் நம்ம சீரியஸ் ஆக கூடாதுன்னு இவங்க பத்திரமா பாத்துக்குவாங்க. அது காரணம் அவங்க டயலாக் தானே. வக்கீலுக்கப்பா ஃபோன் பண்ற, பின்ன வாழக்கா மண்டிக்க ஃபோன் பண்ற, ஏன்பா இப்படி எரிஞ்சு விடுற? ஆமா, நீங்க தான் சொரிஞ்சு விடுறீங்களே. சொரிஞ்சு விடுறனா? பழகி போச்சுடா. இது பழகி போச்சுன்னா எல்லாரும் விலகி போயிருவாங்க. தாத்தா, உங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேற லெவல். ஒருவேளை இதை கேட்டு உங்களுக்கு சிரிப்பு வரலனா கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். நம்மள மறுபடியும் கூப்பிட்டு சம்பந்தம் பேசுறானே அப்படின்னு தோணுமே. ஆமாங்க, தோணுச்சு. அதுதான் நல்லது. ஆமாங்க, ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? அது என்ன? அம்மாவோட புருஷன். அப்படிங்களா? ரெண்டு சுக்கல கல்யாண நீலி சேஸ்துன நலுப்புன தெலுப்பு. கல்யாண நீலி, கல்யாண நீலி. மறுபடியும் சொல்றேன், இது ஒரு சீரியஸான சீன் தான்ப்பா. இந்த எபிசோட்ல மட்டும் எத்தனை வாட்டி வருதுன்னு சொல்லு பாப்போம். நானா? நோ கமெண்ட்ஸ். அடுத்து கண்டென்ட் போவோம். பழமொழினா லாஜிக் இருக்கும், பஞ்ச் டைலாக்னா லாஜிக் இருக்காது. இது பழமொழியா பஞ்ச் டைலாக்கான்னு நீங்களே முடிவு பண்ணி. தண்ணிக்குள்ள நடந்து போற மாட்டே தடம் பார்த்து அது பசுமாடா காளமாடான்னு சொல்றவன் தான் இந்த சின்ன துறை. ஜப்பான் காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்கிட்டு போய் யோசிச்சு பார்த்தா இந்த சீரியலை மொத்தமா தூக்கி நிப்பாண்டது டைலாக் ரைட்டர் மட்டும்தான். சீரியல் கில்லரோட அடுத்த சீரியல் சின்ன தம்பி. ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டும்னா எப்ப நிப்பாட்டுவோம்? சினிமா வழக்கப்படி தாலி கட்டும் போது. ஜஸ்ட் வெயிட் மிஸ்டர் கௌதம். மேடம், கௌதம் சார் ரொம்ப நல்லவர், அவர் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு. தயவு செஞ்சு என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. புரிஞ்சுட்டேன், இது சரத்குமார் படம். இந்த கல்யாணம் நடக்காட்டி இந்த அத்தை உயிர் விட்டுருவாங்க மாப்பிள்ள. என் மக கழுத்துல நீதான் பா தாலி கட்டணும். ஒருத்தங்க மயக்கம் போட்டா நீ என்ன பண்ணுவ? உனக்கு பெட்டரானு சொல்லிட்டா என்னது? கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஒரு பொண்ணு தூங்கிருக்கும் போது கழுத்து தாலி கட்டி வைக்காம இல்ல உனக்கு முடிச்சிருந்தா ஒத்துக்க மாட்டா. டைரக்டர் ராமநாராயணன் கூட பண்ணாத விஷயத்தை இவங்க பண்றாங்கடா. ஏய் லட்சுமி, உன்னை இப்ப யாரு இங்க கீழறிங்க வர சொன்னது? லட்சுமி, இவங்க பயப்படுறாங்க போல இருக்கு, நீ அந்த பக்கம் போய் விளையாடு சரியா? என்னடா அப்பா தூக்கி போடுற கோவமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு முட்டை வாங்கி தரேன். என்ன என்ன, அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் மைண்ட் வாய்ஸ்ல திட்டி பாத்திருப்பீங்க, ஆனா ஒரு ஃபுல் கான்வர்சேஷன் மைண்ட் வாய்ஸ்ல போய் பாத்திருக்கீங்களா? விட்டு மூணு நாள் முடிஞ்சிருச்சு, இப்பதான் நீங்க 2200 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்களா? பாத்துக்கிட்டே இருடி, 2200 20,000 ஆகும், 30,000 ஆகும், கடைசியில 55,000 ஆகி இந்த சவாலையே ஜெயிக்கும் பாக்கலாம். சூப்பர் குடும்பம் நினைச்சு சூப்பர் சூப்பரா எனக்கே கத்து கொடுப்பாங்க போல தெரியுதே. நீங்களே உங்களை கலாய்ச்சுக்கிட்டா அப்புறம் நாங்க எதுக்கு? அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவலமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஒர்க் அவுட் ஆகி போச்சுடா.
அது போக ஒரு பாத வரும் நேரா. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? நான் ஒண்ணும் பாக்கலீங்க. நேருக்கு நேர் ஒரு இன்டர்வியூ ஷோ. இது ரொம்ப சீரியஸான ஷோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கள? இல்ல, ஜெயலலிதா ஆவியுடன் பேசுவதாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் கேரள நம்பூதிரிகளான ஸ்ரீ வெங்கடசர்மா. இல்ல, நீங்க பேசிருப்பீங்கல்ல ஆவி, நீங்க அந்த ஆவி கூட தொடர்ந்து நீங்க பேசிட்டு தொடர்புல தான் இருக்கீங்க, பேசிட்டு இருக்கேன். அப்ப சொல்லுங்க, ஜெயலலிதாவுடைய ஆவி அப்படிங்கிறது இப்ப எங்க இருக்குது? அவங்க வீட்லயே தான் இருக்கு. இந்த ஜெயலலிதா ஆவி கூட வந்து நீங்க எப்படி பேசுவீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. பாக்குற எங்களுக்கே இவ்வளவு சிரிப்பு வருது. வேற மறுபடியும் சொல்றேன், சீரியஸான ஷோடா. ஐயோ, சத்தியமா ஒரு சீரியஸான ஷோடா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஏற்பட்ட தீ விபத்து காரணமா தமிழக அரசியல்ல பெரும் குழப்பம் உண்டாகும், குறிப்பா தமிழகத்துல ஆட்சி மாற்றமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பிரபல ஜோதிடரான கே பி வித்யாதரன். இந்த கோவில்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கக்குள்ள அது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றங்களை உருவாக்குறதுக்கான ஒரு அடையாளமா தான் நம்ம அதை எடுத்துக்கலாம். கண்ணணி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? ஆட்சி கலையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கலையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன சொன்னா மறக்காம பிளாக் ஷீப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.